இப்போ அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் பாஸ் ஆகலாம் போகிறான்னு சொல்லிட்டு, அது விஷயமா தான். இதில் என்னன்னா, இந்த கொரோனா லாக்டவுனால தான் நிறைய பேரால் காசு வந்து கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக 2023 வரைக்கும் ஆக்சுவலாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருந்தாங்க, பட் 2022 கொரோனா வந்துருச்சு சரிங்களா, அதனால நாங்கள் முடியாது. பட் இது நாங்கள் வந்து கவர்மெண்ட் அகேன்ஸ்டாகவும் இல்லை, யாருக்கும் அகேன்ஸ்டாகவும் இல்லை, பட் எங்களுக்கு என்னென்னா எங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறோம். என்னன்னா, இது இப்போ எல்லாரும் பாஸ் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி அரியர் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிற பசங்க எந்த ரெகுலேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆக்சுவலாக இப்போ நம்ம யூஸ் சார் சொல்லுவோம், எல்லாருமே வந்து பாஸ் ஆகிட்டால் நல்லாயிருக்கும். அது அதனால் முன்னாடியே நாங்கள் ஆக்சுவலாக அவர் சொன்னார், எட்டாவது செமஸ்டர் சொல்லியிருந்தார், கடைசியாக அவர் பற்றி சொன்னார், இந்த மாதிரி அது மட்டும் எழுதிக்கணும், அது நாங்கள் எழுதிக்கிறோம், அவர் எல்லாருக்கும் சம்மதிக்கிறோம். எங்களுக்கு என்னென்னா, எங்களோட ஃபீஸையும் வந்து கன்சிடர் பண்ணணும், எங்கள் இதுவும் எங்கள் லைஃப்பில் வந்து மறுபடியும் அடுத்த லைஃப் போகிறதுக்கு வழிகாட்டணும் சரிங்களா. அதே மாதிரி அவங்க சிஓஇயில் வந்து ஆக்சுவலாக அவங்களோட இது கொடுத்துருக்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் வந்து போர்ட்டல் ஆக்சுவலாக மறுபடியும் ஓப்பன் பண்ணணுன்னு சொன்னாங்க, பட் ஆனால் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம், பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது சரிங்களா. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறேன், எங்களோட கோரிக்கை தான் இது. ஓப்பன் பண்ணால் நிறைய பேர் கட்டாதவங்களாம் கட்டுவாங்க, கொரோனானால ப்ராப்ளம்னால கட்ட முடியாமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த கூட்டம் வேறு இதில் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் லெட்டருக்குள்ளே கொடுப்போம், அவங்க கொடுத்தா ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் பாருங்கள்.